ஹலோ மைடியர் கிரிக்கெட் டிவி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கான மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வித் குஜராத் டைட்டன்ஸ் நடக்க போகுது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் உண்மையுமே வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி டீமாக வந்து இந்த வாட்டி இருக்காங்க. சஞ்சு சாம்சன் தலைமையிலான டீம் வந்து ரொம்ப சூப்பரான டீமாகவும் இருக்காங்க. வெற்றியை வந்து கண்டினியூவாக வெற்றி பெறுறதுலேயும் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. 4-3 வின்னு, ஒரே ஒரு லாஸ் மட்டும்தான். ஸோ சூப்பரான ஒரு எஃபர்ட் தான் சீரியஸ்லி. குஜராத் டைட்டன்ஸ் 3 மேட்சஸும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா வின் பண்ணவங்க 4th மேட்ச்ல தோத்துட்டாங்க. சோ அவங்களும் 4-3 வின் 1 தோல்வி அப்படி இருக்காங்க. சோ இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ ஆப்வியஸ்லி ஓபனிங் பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிடையாது. சோ அவரை வந்து உட்கார வச்சுட்டாங்க. கண்டிப்பா ஒரு 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 இது வந்து அவருக்கு தேவை, ஏன்னா நிறையா மேட்ச் கண்டினியூவாக விளையாடலை அப்படிங்கிறதுனால உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் ஜாஸ் பட்லர் இவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஒன் டவுன் வந்து சஞ்சு சாம்சன் வந்துருவார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ராசி வேண்டர் டசன், எஸ் சூப்பர் பிளேயர் அவர் அண்ட் சூப்பர் டூப்பர் பிளேயர் அப்படின்னே சொல்லுவேன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வருவார். போன மேட்ச் வந்தார் பட் அவுட் ஆகிட்டார். இட்ஸ் ஓகே, அடுத்து இந்த மேட்ச் வந்து வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சிம்ரன் எட்மேர், என்னங்க அந்த மனுஷன் இப்படி விளையாடுறாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சீரியஸ்லி அவர் விளையாடுற கேம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அவரோட எல்லாமே வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹெட்மேர் இருப்பார். ரியான் பராக், அவர் என்னன்னு தெரியல, அவர் நிறையா நம்புகிறாங்க. அவரை வச்சிருக்காங்க டீமில் கண்டினியூஸாக, அவரை எத்தனை வருஷமாக வச்சிருக்காங்கன்னு தெரியும். லெவன்ஸை விட்டு தூக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏதோ அவர்கிட்ட இருக்குன்னு அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரியான் பராக் வந்து இருப்பார். குல்தீப் சன் அவர் வந்து இருப்பார். நான் அவரை இம்ப்ரெஸ்டுங்க சீரியஸ்லி. ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சூப்பராக வந்து பவுலிங் போட்டார் அந்த கடைசி ஓவர் போன மேட்ச், அதனால தான் வெற்றியும் அடைஞ்சாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸை வச்சு போட்டார் குல்தீப் சன். ஸோ அவரும் வந்து இருப்பார். ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகால் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அவங்களோட ஸ்பின் ட்வின் ஆகிட்டாங்க அவங்க, அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. ட்ரென் போல்ட் ஆப்வியஸ்லி வந்து ஒரு மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அண்டு இந்த வருஷத்தோட பெஸ்ட் நியூசிலாந்து பிளேயர் அவார்டு வேறு வாங்கியிருக்காரு அண்டு சூப்பரான ஒரு பிளேயரும் கூட. ஸோ அவரும் வந்து இருப்பார். பிரசித் கிருஷ்ணா ஆப்வியஸ்லி இந்தியன் டேலண்ட், 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் வந்து இருப்பார். ஸோ இதுதான் வந்து 11. திருப்பி சொல்கிறேன், ஜாஸ் பட்லர், தேவ்தத் படிகல், சஞ்சு சாம்சன், ராசி வெண்டர் டெசன், சிம்ரன் எட்மேர், ரியான் பராக், குல்தீப் சன், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகால், ட்ரென் போல்ட், பிரசித் கிருஷ்ணா, இதுதான் அவங்களோட 11 இருக்கும். கண்டிப்பாக அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது, இல்லை ப்ரோ இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இவர் இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ், நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், எல்லோரும் பத்திரமா இருங்க. அண்டு ரொம்ப 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 சூப்பரான ஒரு மேட்சாக இது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள். அண்டு நன்றி நன்றி நன்றி. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், பத்திரமா இருங்க. நன்றி.